எங்க பிள்ளைகளை கையேந்த விடுறது புதுமைக்கு பாரதி அந்த வார்த்தையை எதுக்கு பயன்படுத்தினான்னு உங்களுக்கு தெரியும். அடிக்க காசு இல்லை, செலவு காசு இல்லை, அதனால கையேந்தி 1000 ரூபா வாங்குறது, 1000 ரூபா கொடுக்குறீங்கல்ல, யார் காசு? அது அப்பன் காசை எடுத்து மகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறதுலாம் புதுமை பெண்ணுண்ணா. இதெல்லாம் இதுவா புதுமை? இதுவா நீங்க படைக்க போற புதுமை பெண்ணு இதுவா? அந்த திட்டத்துக்கு பேர் இதை விட கேவலமா வைக்க முடியுமா? புதுமை பெண்ணா என்ன அது? கல்வியை தரமா கொடுங்க எங்க பிள்ளைகளுக்கு. தனியார் பள்ளி கல்லூரியில நோக்கி எங்க பிள்ளைகள் படையெடுக்க வேண்டிய அவலத்திலிருந்து முதல்ல அதை நிறுத்துங்க. தனியார் மருத்துவமனையை நோக்கி எங்கள் பெற்றோர்கள் எங்கள் உறவுகள் போறதை நிறுத்துங்க. முதல்ல உங்களுக்கு தலைவலி காய்ச்சல் உங்களுக்கு முடியலைன்னா அரசு மருத்துவமனையில படுக்கிற முறையை கொண்டாங்க, அப்பதான் தரவேறும். உங்க பிள்ளைகளை உங்க பேரம்பேத்திகளை அரசு பள்ளி கல்லூரியில படிக்கிற முறையை கொண்டாங்க, அப்பதான் அரசு பள்ளி கல்லூரிகளின் தரம் உயரும். அரசு அதிகாரிகளின் பிள்ளை யாராவது பிள்ளைகள் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கலாம்? அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், இந்த கவுன்சிலர் பிள்ளைகள், மேயர் பிள்ளை, யாராவது ஒருத்தருடைய பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிறார்? ஏன் படிக்கல? ஏன் படிக்கல? தரம் இல்லை. அரசு நடத்துறது எல்லாமே ஏன் தரம் இல்லாம இருக்கு? ஏன்னா அரசு நடத்துறவர்கள் தரங்கட்டவர்களா இருக்கனால அது தரம் இல்லாம இருக்கு. நீங்க அதை விட்டு விட்டு 1000 ரூபா கொடுக்குறேன், சரி 1000 ரூபாய் கொடுத்து நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஒரு சிலிண்டர் வாங்கலாமா? அதுக்கே 150 ரூபா குறை வாங்கலாமா? என்ன தியாக பண்றது? நான் சென்னையில இல்லை என்று நீங்க இல்லை தம்பி, தலைநகர்ல இல்ல தம்பி. இதே மாதிரி மாறிச்சு ஒரு தடவை என்னை மாதிரி வேணாலும் பேசிட்டு அது மாதிரி ஒரு தடவை அவரை நிறுத்தி பிரதமரை அவரையும் பேச வச்சு நான் கட்சியை கலைச்சிருப்பேன். சொல்லு, இத்தனை கேள்வி அண்ணன் அவரை ஒரு தடவை கேள்வி சார், இந்த ரோடு இப்படி இருக்கு ஐயா, என்னங்க ஐயா? 696 கோடி 1000 ரூபா அரசு பள்ளி கட்டிட்டு நெல் கொள்முதல் செய்து ஒரு தகர சீட்ல ஒரு ஒரு சேமிப்பு கிடங்க, ஒரு குடோனை கட்டி அந்த நெல்லை பாதுகாக்க முடியாத ஒரு தகர சீட்டு பெரிய கட்டட வேணும். ஆனா அப்படியே சும்மா தார் பாய போட்டு மூடி மலையில நனைய விட்டு முளைக்க விட்டு ஒரு விவசாயின் உழைப்புக்கு மரியாதை இல்லை, ஒரு உணவு பொருள் பசி போக்குற பண்டம் மதிப்பு இல்ல, அப்படியே முளைக்க போட்டு நாசம் ஆகிறது. இது முதல்வரே சொல்றாரு நிதி வளமை இல்லை, அதனால குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுக்க முடியல. இதுக்கு எப்படி பணம் வருது? இந்த மாணவர்களுக்கு கொடுத்துருந்த 1000 ரூபா அவங்க கேட்டாங்களா? இந்த 696 கோடி வச்சு அரசு பள்ளி கல்லூரி கட்டடத்தை தரமாக்கி கல்வி தரத்தை உயர்த்திடலாம், அதையும் செய்யல. அப்ப எல்லாமே பொறுப்பற்ற செயலா இருக்கு. ஒன்னு 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 சொல்றது எதிர்கட்சியா இருக்கும்போது ஒன்னு சொல்றது, ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஒன்னு சொல்றது.